ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இயல் இரண்டு தொகைநிலை தொடர்கள் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் உம்மை தொகை வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அன்மொழி தொகை. அன்னுன்றது அல், அல்லா மாற்றிக்கோங்க. அல்மொழி தொகை, அல்லுன்னா அல்லாத. எது அல்லாத? நம்ம ஏற்கனவே பார்த்த தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை தொகை, உருவம் பயனுடன் தொக்கத்தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, இருவேரொட்டு பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, இதில் அல்லாத, இதெல்லாம் அல்லாத மொழி தான் என்னென்னா அன்மொழி தொகை. தொகைன்றது என்னென்னு தெரியும் உங்களுக்கு? தொக்கி வருது, மறைந்து வருவது. இந்த இவை அல்லாத வேறு ஒரு சொல் மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள், அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அல்லாத, அல் தான் அண்ணா மாதிரி இருக்குது, அப்போது அன்மொழி தொகைனா இவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை. ஓகேவா? இப்போது எடுத்துக்காட்டால் கார்குழல் வந்தால் அப்படின்னு சொல்லலாம். கார்குழல் வந்தால்னா, கார்குழல் யார்? கார்குழல்னால் கருமையான கூந்தல்னு சொல்லுவாங்க. அப்போ கருமையான கூந்தல் வந்தால்னு சொல்ல முடியாது. கருமையான கூந்தலை உடைய பெண் வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண்ணுன்ற சொல்லு மறைந்து வருது. புரியுதா? இப்போ கருமையான கூந்தல் வந்து பண்புத்தொகை வந்துடுது. மையீட்டு பண்பு வரதுனால அது பண்புத்தொகையில் வந்துடும். ஆனால் கருமையான கூந்தல் வந்தால்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் கருமையான கூந்தலை உடைய பெண் வந்தால், அப்போ அந்த பெண் என்ற சொல் மறைந்து வருது. புரியுதா? ஒரு பண்புத்தொகை பின்னால் அவை அல்லாத ஒரு சொல் மறைந்து வருது. எது அல்லாத? அந்த பண்புத்தொகை அல்லாத கருமையான கூந்தல். அதுக்கு அடுத்தது ஒரு சொல் பெண்ணுன்ற ஒரு மறைந்து வருது. ஆகையினால் பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போது பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. கருமையான மை வந்திருக்கிறதுனால அது பண்புத்தொகை, புறத்து பிறந்த அன்மொழி தொகை. அந்த பெண்ணுன்ற சொல்லு மறைந்து வர்றதுனால புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவப்புன்றது அதுவும் பண்புத்தொகை தான். ஏன்னா நிறம், வடிவம், நிறத்தை குறிக்கிறது. சிவப்புன்றது நிறத்தை குறிக்கிறது. பண்பு வந்து என்னது? சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு கலரில் சட்டை பேசினார். சிவப்பு சட்டை அணிந்த ஒரு ஆண்மகன் பேசினார். அப்போ அந்த ஆண்மகன்றது மறைந்து வருது. ஓகேவா? அதுதான், இதுவும் பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை தான். அடுத்தது முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை அப்படின்னா பார்த்திங்கன்னா முறுக்கிய மீசை, முறுக்குகின்ற மீசை, முறுக்கு மீசை, இது மூன்று காலத்தையும் காட்டுது. அப்போ மூன்று காலத்தையும் காட்டினா நம்ம என்ன பார்த்தோம்? வினைத்தொகை. மூன்று காலத்தையும் காட்டுது. ஆனால் முறுக்கு மீசை, முறுக்கு அப்படின்னு கட்டளை சொல்லுது. முறுக்குன்றது கட்டளை, மீசைன்றது பெயர் சொல். அப்போது அந்த வினைத்தொகைனா எனது கட்டளை சொல் வந்ததுன்னா அது வினைத்தொகை. முறுக்கு மீசையுடைய ஆண்மகன் வந்தான். இது வந்து வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. பார்ப்போமா? சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அப்போ அணிந்த ஆண்மகன் பேசினார். அதில் ஆண்மகன்றது மறைந்து வருது. சிவப்பு சட்டை அப்போ கலரை குறிக்கிறதுனால இது பண்புத்தொகை. முறுக்கு மீசையை உடையவர் வந்தார். முறுக்கு மீசை, முறுக்கிய மீசை, முறுக்குகின்ற மீசை, முறுக்கு மீசை, அப்போ முக்காலத்தையும் காட்டுது. அது வந்து வினைத்தொகை. அந்த முறுக்குன்றது கட்டளை வர்றதுனால வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இப்படி தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. இதுதான் அன்மொழி தொகை. இவை தான் தொகைநிலை தொடர்களில் நாம் பார்த்தது. அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இயல் மூன்று தான் பார்க்க போகிறோம்.